குக்குலத்துவ சொந்தங்களுக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் எஸ் கே சுவாமி தேவர் வணக்கம். நண்பர்களே, உறவுகளே, பல்வேறு வேலை பொருட்கள் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலை, இன்று நம் இனத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு குருச்சேத்திர போருங்கிற மாதிரி ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், நம்மளோட அடையாளங்களை அழித்து அவர்களுக்கெல்லாம் ஜாதி இருக்கும், அவர்கள் வந்து தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த தயக்கம், அதனால் வந்து அவங்க அந்த ஜாதி பேர்ல எல்லா சொல்லுகளையும் அனுபவிப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஜாதி பேர் சொல்லக்கூடாது, ஜாதியே இல்லாத சமூகமா உருவாக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு போர் வந்து ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு, ஒரு 75 காலங்கள் போர். அதுல நம்ம தாத்தா, அப்பா, பெரியப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பங்கேற்று படு தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு நமது இனத்தை அடமான வச்சு திராவிட கழகங்களுக்கு நாம் வந்து அடிமை ஆயிட்டோம் ஆல்மோஸ்ட். ஏன் இதை சொல்ல வரேன்னா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க ஒரு நாளைக்கு நினைச்சு பார்ப்பீங்க, இல்ல ஒருத்தர் கத்துக்கிட்டே இருந்தாரு படிச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வேலை என்ன தெரியுமா, உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா என் பக்கம் என்னோட கிளைண்ட், அதாவது வழக்காடுபவர்கள் என்கிட்ட வந்து ஒரு வழக்கை கொடுக்குறாங்கன்னா, அவர்கள் பக்கம் இருக்க நியாயத்தை என்னால் முடிந்த அளவுக்கு எடுத்து கூறி கோர்ட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி பேராணைகளை சுட்டி காட்டி ஒரு நீதி பெற்று தருவது தான் என்னோட வேலையோ. அதனாலதான் நானும் எவ்வளவோ சந்தர்ப்பங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இந்த தேவா சட்ட சேவை அமைப்பை உருவாக்குறதுக்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், பல மணி நேரங்கள் செலவிட்டிருக்கோம், என்னால் ஒரு 1000 பேரை சேர்க்க முடிஞ்சிச்சு. 100 ஆகணும், 100,000 ஆகணும், 1,000,000 ஆகணும், 1,000,000,000 ஆகணும், இப்படி இருந்தா தான் வளர்ச்சி. பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு 1000 பேர் சேர்த்தோம், அந்த இன்னொரு குழுவில் வந்து ஒரு 1000 பேர் சேர்த்தோம், இன்னொரு குழுவில் ஒரு 500 பேர் சேர்த்தோம்னா 2,500 சேர்த்துருப்போம் அப்படின்னா, அந்த 2,500 ஒவ்வொருத்தருக்கும் எனக்குள்ள இருக்க அந்த உணர்ச்சி வந்து உணர்வோட எழுந்துருச்சு, தன்னெழுச்சியா அப்படியே 5,000 ஆகணும், 5,000, 10,000 ஆகணும், 10,000, 20,000 ஆகணும், 20,000,000 ஆகணும், 100,000,000 ஆகணும். எதுக்கு சொல்றேன்னா, தெரிஞ்சுக்கணும் மக்கள் என்ன நடக்குது நமக்கு எதிராக, எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாம உறங்கிட்டு இருக்கிறது சொல்லுங்க பாக்கலாம். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உண்போல், அதாவது யாரெல்லாம் உறங்கிட்டீங்கன்னு அவங்களுக்கு சொல்றேன், உண்போல் குரட்டை விட்டெல்லாம், குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்ம இனம் ஆண்ட தென்னாட்ட ஆண்ட பரம்பரை உறங்கினதுனால கோட்டையை இன்னைக்கு வந்து ஆண்டே போட்டுக்கிறதும் ஆண்டுகிட்டு இருக்கான், ஐயா தேவரையா போட்டுக்கிறதும் நீங்க ஆண்டுகிட்டு இருக்கான், சரியா? இதெல்லாம் ஏன் தான் வந்து எனக்கு இந்த என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. அதாவது எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னத்தை செஞ்சாலும் முன்னும் வரமாட்டீங்க. நானும் எவ்வளவோ பணம் காசு செலவழிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஃபைனலாக இந்த 15/10/2023 தன்னெழுச்சியாக வந்தால் தமிழ்நாட்டை ஆள வைப்பேன்னு சவால் விட்டு ஒரு போலீஸ் அனுமதியோட வள்ளுவர் கோட்டத்தில் பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன், அடுத்த கால் எடுத்து முன்னாடி வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இந்த ஆதரவே கிடையல, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. சரி, என்னை தொடர்பு கொள்றது தான் 9444019766, திருப்பி சொல்றேன், என்னை தொடர்பு கொள்வதாக இருந்தால் 9444019766. உங்க ஆதரவை வெளிப்படுத்துங்க, தெரிவிங்க, எல்லா குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணாம போனீங்க அப்படின்னா, சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்தாம போனீங்கன்னாக்க, தென்னாட்டு ஆண்ட வம்சம் இன்னைக்கு நடு ரோட்ல நாதி எட்டு போய் நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு உங்க பிள்ளைங்க, உங்க பேர பசங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆகுன்னு எனக்கு தெரியல, சரியா? அவர்கள் பாதுகாப்பு, அவர்கள் நலனை கருத்தில் கொண்டாவது தேவரிடம் ஒன்றுபட வேண்டும், நமது உரிமையை மீட்ட வேண்டும், நம்ம தென்னாட்டு ஆண்ட வம்சம் மீண்டும் தமிழ்நாட்டு ஆள்ற அளவுக்கு நாம் எந்திரிக்க வேண்டும். எல்லாத்தையும் அரவணைச்சு போனா முக்குளம் ஆள எக்குளம் வாழும் சொல்லி ஒரு புதிய வரலாறு எழுதுவோம், வாங்கன்னு கூப்பிடுறேன்.
எல்லா வேலையை விட்டு 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 உட்கார்ந்து உங்களுக்காக வந்து பல நேரங்களை பல நாட்களை ஒரு இரவு பகல் பார்க்காம தூக்கம் பசி பட்டினியை தாண்டி உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல உங்களுக்கு வந்து எந்திரிக்கணுன்ற எண்ணமே வரல, எப்போ வரும்னு தெரியல. ஆனால் விரைந்து வந்தால் நாம் வெற்றி காணலாம். இல்லை உறங்கிட்டு தான் இருப்பாங்கன்னா நீங்கள் கோட்டையை கைவிட்டீங்க, நாளைக்கு உங்கள் குடும்பத்தையும் கைவிட்டு தெருவில் நிற்பீங்க, யாருமே கேட்கறதுக்கு நாதி இருக்காது. இன்னைக்கே நாதி இல்லை, அடிச்சு வெட்டி கொன்னாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுச்சு. காவல்துறை மாதிரி ஒரு இடத்துல வந்து அடிச்சு கொன்னாலும் என்கவுண்டர் போட்டாலும் நாதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச சட்ட போராட்டத்தை நான் இனத்தை அழைக்க எத்தனை பேர் வந்தாலும் சட்ட போராட்டத்தையும் தனி மனித போராட்டத்தையும் நான் துணிந்து உயிருள்ளவரை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொன்ன தன்னிகரற்ற தலை நிமிரும், தேவரினம் தண்ணீர் தன்னிகரற்ற தலை நிமிரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் பாசமிகு டாக்டர் எஸ் கே சுவாமி தேவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், தேவர் சட்ட சேவை அமைப்பின் தலைவர்.